வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கக்கா? சங்கீதா. எங்கேருந்து வரீங்க? உடுமலை. நீங்கள் எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க? ஓங்காரக்குடியில் வந்து நாங்கள் பெதப்பம்பட்டி ஜிஹெச்சுக்கு போவோம். அங்கே வந்து பிரபாகரன் சார் இருக்கார், அவர் மூலயமா எங்களுக்கு வந்து ஓங்காரக்குடியில் தெரியும். ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்கக்கா? இங்கே வந்ததை பார்ப்போம். இல்லை, பார்க்குறப்ப அவங்க வந்து மகான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முதல் முதல்ல அவங்கள எப்படி பார்த்தீங்க? மகான்கள், ஞானிகள். ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கக்கா. ஓகேப்பா. இங்கே ஓங்காரக்குடியில் வராதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அசைவம் வாரம் ரெகுலராக சாப்பிட்ருப்போம். இங்கே வந்ததுக்கு பின்னாடி சுத்த சைவமாக மாறிட்டோம். நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இங்கே வந்ததுக்கு பின்னாடி எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அமைதி இங்கே அப்படின்னா இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் இருக்குது. பையன் நல்லா ஸ்கூலுக்கு போகிறான், நல்லா படிக்கிறான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கு. நாங்கள் ரெகுலராக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க வந்துடுவோம். இப்போ நல்லாயிருக்கு. ஓங்காரக்குடியில் ஆசா நிறைய தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கக்கா? அதை பற்றி நாங்களும் அப்பப்போ இந்த மாதிரி அன்னதானத்துக்கு, இந்த மாதிரி கஞ்சி ஊத்துறக்கு, இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த மாதிரி வந்து இந்த அரங்க டிவி சேனலில் பேசுகிறக்கூடிய ஒரு வாய்ப்பெடுத்ததுக்கு அந்த மகானுக்கு தான் சேரும். இந்த மாதிரி வாய்ப்பெடுத்ததுக்கு நன்றி. வேறு எதாவது சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்கக்கா? சைவம் வந்து 2 வருஷமாக மேற்கொண்டுட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து அசைவம் சாப்பிட்டு இருந்தவங்க, இப்போ வந்து சுத்த சைவமாக மாறி இருக்கிறோம். சைவத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு வருதுங்கக்கா? நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில், கடன் பிரச்சனையிலேருந்து உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குது. எந்த பிரச்சனையிலும் நல்லா இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கக்கா. வேறு எதுவும் அனுபவம் இருந்தால்? இதுக்கு முன்னாடி ஜாப் நல்ல ஜாப், இப்போ வந்து காலேஜில் லைப்ரரினா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வீ ஹஸ்பண்டுக்கு நல்லா ஒர்க் போகுது, நல்லாயிருக்கு. ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் மிக அருமையாக கூற நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.